வணக்கம் நண்பர்களே, வேலை வாய்ப்புக்காக குறிப்பாக அரசு வேலைக்காக காத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு வேலைவாய்ப்பு செய்தியானது வந்திருக்கு. அதாவது, தமிழக அரசின் மருத்துவ கல்வித்துறை மற்றும் குடிசை மாற்று வாரியத்தில் காலியாக உள்ள அதிகாரிகளுக்கான தகுதியானவர்களை தேர்வு செய்ய TNPSC தேர்வு நடத்தப்பட உள்ளது. தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பணியின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வொக்கேஷனல் கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 5 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கனாக்கா 36,200 1,33,100 வரைக்கும் செம்ம சேலரிங்களா கணக்கில். அதே போல் கல்வி தகுதி பார்த்தீங்கனாக்கா, இதுக்கு என்ன படிச்சிருக்குனாக்கா, மெடிக்கல் லைனில் அல்லது சைக்கோதட்டிக் சோசியல் ஒர்க், ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கோதட்டிக் சோசியல் ஒர்க்கா, ஓகே, இந்த பாடத்தை முக்கிய பாடமாக கொண்டு சோசியல் ஒர்க்கு பாடத்தில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் வந்து கம்யூனிட்டி ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 11 போஸ்டிங் இதில் இருக்குது. சம்பள விகிதம் பார்த்திங்கனாக்கா 35,600 1,30,300 வரைக்கும். ஸோ இதுவும் லேக்ஸ் கணக்கில் சேலரி. சோசியல் ஒர்க் பாடத்தில் முதுநிலை பட்டம் படிச்சிருக்கணும். இது கல்வி தகுதி. சமூக சேவை சார்ந்த பணியில் குறைந்தபட்சம் 2 அனுபவமாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, முன்னனுபவம் இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஜென்ரலாக வந்து 1-7-2002 தேதியின்படி பொது பிரிவினர், அதாவது எல்லாருக்கும் காமனாக பார்த்தீங்கனாக்கா 32 அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ 32 இருக்கவங்க மட்டும்தான் பொதுவாக எல்லோரும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு தகுதி வந்து 32 இருக்கணும். ஆனால் கம்யூனிட்டி வாய்ஸ் வந்து ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு, அதே போல் மற்றவங்களுக்கு என்ன மாதிரி சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ 1,00,000 வரைக்கும் சேலரி அப்படிங்கிறப்ப இந்த படிப்புகள், ஒருவேளை இந்த மெடிக்கல் சம்மந்தமான படிப்பு, அதே போல் பார்த்தீங்கனாக்கா சோசியல் ஒர்க் சம்மந்தமான படிப்பு படித்தவங்க நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. இதுக்கு எந்த மாதிரி தேர்வு நடத்தப்படும், இதனுடைய விளைவுகள் என்ன, இதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 எப்படி டெட்டுக்கு வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக, இதுக்கு 32 மற்றவங்க யார் யாருனா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி பிரிவினர்களின் மற்றும் ஆதரவற்ற விதவிக்கு உச்ச வரம்பு வயது கிடையாது. இதில் இன்னொன்று சொல்ல போனால், அதாவது ஜென்ரல் கோட்டாவுக்கு தாங்க, அதாவது இந்த 32 அப்படின்னாக்க குறிப்பாக ஓசி பிரிவுன்னு சொல்லிட்டாங்க. மற்ற எல்லாருமே வயது வரம்பே கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை வயசாக இருந்தாலும் அப்ளை பண்ணி எழுதலாம். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி எம்பிசி ஓசியை தவிர மற்ற எல்லா பேருமே வந்து எல்லாருமே வந்து அழகாக நீங்கள் இலவசம் அப்ளை பண்ணலாம். தேர்ந்தெடுக்கப்படும் முறை வந்து TNPSCயால் நடத்தப்படும் தேர்வு, எழுத்து தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணணும். TNPSC தேர்வு என்றைக்கு நடைபெறும் அப்படின்னா, தேதி சொல்லிட்டாங்க, 12/11/2002 13/11/2002 இந்த 2 தேதியில் தேர்வு. அதே போல் எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் வந்து அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக பதியறதுக்கு ஒரு 150 தேர்வு கட்டணம், 100 மொத்தம் ஒரு 250 நீங்கள் செலவு பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது. இது ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. சார், எங்கே சார் இது விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா, www.tnpsc.gov.in என்ற இணையதள வழியில் நீங்கள் 26/8/2022 தேதிக்கு முன்னதாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன மாதிரி போர்ஷன், என்ன மாதிரி சிலபஸ் அப்படின்னா, மொத்தம் 2 பேப்பர் நீங்கள் எழுதணும். பேப்பர் 1 பொறுத்தளவு 200 கொஸ்டின், அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மொத்தம் 300 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாமு. இது வந்து எப்படின்னா, சோசியல் ஒர்க் சம்மந்தமான பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். சோசியல் ஒர்க்கு வித்து மெடிக்கல் அண்டு சைக்காட்டிக் சோசியல் ஒர்க், இது சம்மந்தமான உங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்கும். ஸோ அதுக்கு 300 மார்க்கு. ரெண்டாவது பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 கொஸ்டின், இதுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 0.75, ஓகேங்களா, 3/4 அப்படின்னா 200 கொஸ்டினுக்கு 150 மார்க். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு 3 மணி நேரம், இது ஒரு 3 மணி நேரம், அங்கேயும் 200 கொஸ்டின், இங்கேயும் 200 கொஸ்டின். ஆனால் அங்கே 200 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், இங்கே 200 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினுக்கு அப்படியே அது 1.5 0.75, 3/4 மொத்தமாக 450 மார்க் டெஸ்ட்டு. இதில் அடுத்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் 2 பார்ட் A பார்ட் B ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 40% மார்க் எடுக்கணும், அதாவது 60 மார்க்காவது எடுக்கணும் 150 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.